அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பாது இப்ப திருவண்ணாமலை வந்து இன்னைக்கு பௌர்ணமி, கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாத்துச்சுன்னா காட்டு சிவா அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா பண்றாங்க. சோ ஐயா உங்களை அறிமுகம் கொடுக்குறேன். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஏழுமலை. ஏழுமலை எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்? நாலு தலைமுறையா பண்ணிட்டு இருக்கேன். நாலு தலைமுறை. காட்டு சிவான்னு சொல்லி, காட்டு சிவா அன்னதானம். இது வந்து தாத்தா, பெரிய தாத்தா காட்டு சிவா, எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க நாங்க மூணு தலைமுறையா அண்ணாமலை டெம்பிள் பண்ணோம். ஓகே. இந்த அன்னதானம் எல்லாமே நாலு தலைமுறையா பண்ணிட்டு இருக்கேன். என் மெயினா வந்து கிரிவலம் போற பக்தர்களுக்கு தான் நான் மெயினா அன்னதானம் பண்ணிட்டு. எப்படின்னா அவங்க ரொம்ப பசியோட வராங்க, இங்க வந்து கேட்பாங்க எங்க ஹோட்டல் இருக்கு கேட்பாங்க. நான் என்னன்னா என்னத்தை நம்மளே இதை வந்து கிரிவலம் வரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நான் என்னுடைய சொந்த முயற்சியில பண்ணிட்டு இருக்கேன். தாத்தா காலத்துல கொஞ்சமா பண்ணாங்க, அப்பா கொஞ்சம் பண்ணாங்க, இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் விளம்பரம் எல்லாமே இருக்கு, கொஞ்சம் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. இன்னைக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்க? இன்னைக்கு பிரான்ஸ்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் பண்ணாங்க. பிரான்ஸ்ல பண்ணது, பிரான்ஸ்ல இருந்து முருகதாசன் சொல்லிட்டு அவர் வருஷத்துல ரெண்டு டைம் அன்னதானம் செஞ்சிருவாரு, அவர்தான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. நாளைக்கு வந்து பௌர்ணமி ஃபுல் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்கு. ஆமா. ஓகே. சென்னையில இருந்து ஒருத்தர், ரெண்டு பேர் சென்னையில இருந்து, ஒருத்தர் மட்டும் ஆந்திரால இருந்து, ஜெயக்குமார் சொல்லிட்டு ஆந்திரால இருந்து, அவங்க மூணு பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. மூணு மூணு பிரிவா பிரிச்சு அன்னதானம் செய்யறாங்க. நல்லது. நான் சும்மா சாப்பிட மாட்டேன். ஃபோன் இருக்கிறதுனால கியூஆர் கோடை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு அமௌண்ட், மினிமம் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். ஹோட்டலில் போனால் எதாவது சாப்பிடுமோ அதுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். என்னை வணக்கம் வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கான, நம்ம நினச்சா எட்டு வர கூட சாப்பிடக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. கடவுள் கொடுத்துருக்காரு, நல்ல வலிமையோடு கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து இது அடையாளப்படுத்துறது காரணம் என்னென்னா, அன்னதானம் பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டை, இல்லாத பட்டம் கொடுக்கணுன்ற நல்ல நோக்கத்துக்கு தான். சரியா? இங்கே எந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க? சமையல்லாம் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். 4 மணி வரைக்கும். 4 மணி வரைக்கும். 4 மணி வரைக்கும். அப்படியே நீ பௌர்ணமி இல்லைங்களா? அதனால அதனால எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு ஒரு. இன்னைக்கு யார் பௌர்ணமிக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்க? இன்னைக்கு வந்து மூணு பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து, ஓகே, காலையில் வந்து மும்பைலேருந்து, இன்னொருத்தரும் மும்பைலேருந்து, ரெண்டு பேர் மும்பை, காலையில் டிஃபனு லஞ்சு, ரெண்டு பேர் மும்பைலேருந்து, ஒருத்தர் சென்னையிலேருந்து, ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து, ஃபோர் நாலு பேர் பண்ணிருக்காங்க. நாலு பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நாலு பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எல்லாரும் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்டாக சென்னை மாதவரத்துலேருந்து அவங்க பண்ணுறாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பாஸ், அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அப்படியே ஆமாம், உங்களை வாட்ஸ்அப் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் நம்பர் எடுத்துக்கலாம். கியூஆர் கோட் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ரைட். இப்போ வந்து இது எத்தனை பேட்ச் இப்போ சமையல் போயிட்டு இருக்கு? இப்போ முடிஞ்சு நாலாவது பேட்ச். ஒரு வாட்டி காலையில் ஆயிடுதா? திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. ஆமாம், திருப்பி பண்ணுறாங்க. நான் அது மாதிரி நாலாவது தடவை பண்ணுறாங்க. ஆமாம். ஓகே. 7:30 மணிக்கு டிஃபன் பாருங்க. ஓகே, நடக்கு. யாங் எங்கே நடக்கும், எங்கே இருக்கு பாருங்க. இல்லை சாப்பிட்லாம், காலைல சாப்பிட்லாம். வாய்ப்பே இல்லைங்க. நமசிவாய் வாழ்த்துக்கு வாது. வாழ்கோலோட வாழ்கோலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் காட்டு சிவாவுடைய, காட்டு சிவா ஐயாவுடைய அன்னதானம். ஓகே. ஏன் இத்தனை நாளாக ஒவ்வொரு காசு நீ பார்க்குறீங்கள, ஒவ்வொரு காசும் மாறி மாறி வர, பகலில் இரவு வந்து சாப்பிட்ற, புரியுதுங்களா? இதுக்கெலாம் என்ன காரணம்? வந்து ரெகுலராக போடுறாங்கன்றதுக்கான். ஓகே, வந்தீங்கன்னா அவசியம் வந்து கடந்த அன்னதானத்தில் உங்களால் முடிஞ்ச நீங்கள் உதவிகளை பண்ணி இருக்குதே தானத்தில் சிறந்த அன்னதானம், உறுப்பு தானம், கரெக்டாக? அது அப்புறம், இப்போ அன்னதானம் சாப்பிடணும். இல்லை, உறுப்புகளும் நல்லா இருக்கணும்னாக்க நல்லா சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமான உறுப்பை நீங்கள் தானம் பண்ண முடியும். கண் தானம் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக பேச. நல்லது. இன்னைக்கு வந்து பாசு ஜிபே மூலம் அனுப்புறாங்களா? ஜிபே, ஃபோன்பே மூலம், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண அது மூலம் அனுப்புறாங்களா? சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 30 ரூபா, எதுவும் அனுப்புவீங்கல்ல? அந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு என்னைக்கு வந்து ஸ்பான்சர் இல்லையோ அன்னைக்கு மாசத்துல ஒரு நாள் ஃபுல்லாக காலை டிஃபனு மயந்த சாப்பாடு உட்பட கிட்டத்தட்ட ஒரு 18,000-20,000 கிட்ட செலவாகுதுன்னு சொல்றாங்க ஐயா. மேபி இருக்கலாம். ஏன்னா 300 பேருக்கு சமைச்சு 350 பேர்கிட்ட போடுறாங்க. என்ன ஸோ வந்து அந்த அந்த அமௌண்ட்டை சேர்ந்த அமௌண்ட் நீங்கள் அனுப்பக்கூட சின்ன சின்ன அமௌண்ட்டை எல்லாரும் சார்பாகவும் சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து மாதத்தில் ஒரு நாள் போகிறாங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு போடுறாங்க, புரியுதுங்களா? பஸ் சாப்பிட்டு ஏப்பம் வந்துச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இன்னும் உண்மையில தரமாக இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஜிபே மூலம் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா எதில் சேரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள்லாம் சேர்ந்தது தான்
இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன சோ தனியாவே ஒரு நாள் இங்க உங்க 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 வீட்டு பிறந்த நாள் இருக்கு, கல்யாண நாள் வருது, அப்பா ஞாபகமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாத்தா ஞாபகமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஏதோ ஒரு வீட்டுல அவங்களோட திதி ஞாபகம் அவங்க சார்பெல்லாம் பண்ணுங்க. நாய் மக்காச்சோளம் சாப்பிட்டு பாத்துக்கிறீங்களா? பாருங்க எங்க நடக்கும் அது மாதிரி சொல்லுங்க. ஒரு மினி டிஃபன் வாங்க போனா 150 ரூபா, கரெக்டா பாசி 150 ரூபா மினிமம். பெரிய ஹோட்டலாம் போனா 195-200 இருக்கிறாங்க. நல்ல விஷயம். விஜயகாந்த் ஐயாவும் வீட்டுக்கு போனாக்க சாப்பிடாம யாரும் அனுப்பவே மாட்டாங்க, கரெக்டா? ஒரு நாள் கூட சாப்பிடாம அனுப்பிச்சதே கிடையாது. சண்டையிலான பிரியாணிலாம் போட்டு வரோம். என்ன அவ்வளவு தான தர்மங்கள் பண்றாங்க, நல்ல மனிதரும் கூட. பிறக்கிறது வந்து ஒரு சம்பவம் தான், ஆனா இறக்கும் போது ஒரு சரித்திரமா மாறணும், கரெக்ட் தானே? சம்பவம் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை விட்டுருங்க, சரித்திரமா மாறணும். சரி, வந்து விஜயகாந்த் ஐயாவுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வணக்கம். நல்லா இருக்கா சாப்பாடு? அருமையா இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டோம் ஐயா. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வீட்டு சாப்பாடு நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5வது நாள் நான் வந்து சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. சமையலுக்காக சமைச்சது, கூலிக்கு சமைக்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்கு, கூலிக்கு சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கு. அவன் மனசுல அப்ப என்ன நினைக்கிறானோ அது இருக்கும் சாப்பாடு. இதுல அப்படி இல்லை, அன்பு இருக்கு. அன்பு நல்லது. வணக்கம்மா. ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் இருக்கவங்க இந்த அமௌண்ட் பண்ணி விடுறேன். ஒரு 1000 ரூபா சம்பாதிங்க, ஒரு 50 ரூபா கொடுக்கலாம்ல. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணாக்க என்ன வரும்னா வந்து ராமன் பிள்ளை காட்டு சிவா மகாயோகி சித்தர் அன்னதானம் அப்படின்னு வரும். என்ன அதான் கன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். எப்பவுமே ஒரு வசனம் சொல்லுவாங்க, நான் வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் தெரியப்படுத்தணும். இப்போ நான் என்ன கொடுத்துக்கும் தெரியப்படுத்தின மாதிரி நீங்களும் என்ன ஜிபே பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் பேரோட சொல்லுங்கள், ஊரோட முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்போது கமெண்ட்ஸை படிக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், உங்களை அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கோ உங்கள் உங்கள் மேலே இல்லையா உங்கள் குடும்பத்தை வாழ்த்துறதுக்கோ வாய்ப்பு கொடுக்கு இல்லையா. நீங்கள் செய்யக்கூடிய தொகை சின்னதாக இருக்குது, அது கமெண்ட்ஸை சொல்ல வேணாம் நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தொகையும் இத்தனை பேரோட பசி ஆற்றுது பார்க்குறீங்கள. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன கொடுத்தீங்க அது வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இது மாதிரி திருவண்ணாமலை முழுக்க நிறைய இருக்குது. ஏன்னா இது எனக்கு பதிவெடுக்கணும்னு தோணுச்சு, பதிவெடுத்து போட்டிருக்கேன். ஸோ நேரில் வந்தாலும் வரலாம். உங்களுக்கு தெரியும் இந்த ஜோதி விநாயகர் ஆலயம், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க இருக்காங்க. இவங்க ஒரு கோலம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மலை சுத்தமாக பார்த்துருப்பீங்க. வந்தீங்கன்னா பாருங்க. ரைட். சகலகலா டிவி.